மூக்கு வித்து கோமாளியில இந்த வாரம் இம்யூனிட்டி வாரம். சோ இந்த இம்யூனிட்டி வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மு அபிராமி மற்றும் ஸ்ருதிகா இவங்க ரெண்டு பேருமே வந்து வரல. இருந்தாலும் இவங்க அடுத்த வாரம் நடக்க போற எலிமினேஷன் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே டைம்ல குக்கு வித்து கோமாளியில நிறைய வாரங்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் புகழ் வந்து பாத்தீங்கன்னா ரீ என்ட்ரி கொடுத்திருக்காங்க. புகழ் வந்து ரீ என்ட்ரி கொடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிர்ச்சி அருணை வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமாளி லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. அதே டைம்ல இந்த வாரம் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அதாவது அட்வான்டேஜ் டாஸ்கை வின் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலா அவங்களோட பேர் பண்ண ரோஷினி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்கை வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு டீமை செலக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ்ல வந்து ஆம்லேட்டும் சப்பாத்தியும் போடணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அதுக்கப்புறம் சுனிதா ஜோடியும் அதுக்கப்புறம் வித்யுலேகா மணிமேகலை ஜோடியும் மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலா ரோஷினி இவங்க டீமும் வந்து செலக்ட் ஆனாங்க. இரண்டாவது அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கோட தோலை உரிக்கிறது. அதாவது உருளைக்கிழங்க சுடதண்ணியில வெவிச்சு கொடுத்துருவாங்க. சோ அது சுடதண்ணி ரொம்பவுமே ஹீட்டா இருக்கணும். சோ அதுல இருந்து உருளைக்கிழங்க எடுத்து உரிக்கணும். சோ யாரு அதிகப்படியான உருளைக்கிழங்கு உரிக்கிறாங்களோ அவங்க தான் இரண்டாவது அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர். சோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலாவும் ரோஷினியும் அதிகப்படியான உருளைக்கிழங்க உரிச்சு அட்வான்டேஜ் டாஸ்க வின் பண்ணிருக்காங்க. சோ இவங்களுக்கு நாளைக்கு அட்வான்டேஜ் காத்துக்கிட்டு இருக்கு.